முகமது டைஃப் இந்த பேர் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹமாஸினுடைய அரசியல்வாதி, ஹமாஸினுடைய முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு கண்ணு ஒரு கை ஒரு காலு இல்லாட்டினாலும் தன்னுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒருங்கிணைப்பாளர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சீனாவில் பொண்ணு கொடுத்துருக்காங்க. எப்படி? சைனாவில் பொண்ணு கொடுத்துருக்காங்க. அப்போது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அவர் திருமணம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சரியமான விஷயம். அப்போ சைனாவுக்கும் நூதன டைஃபுக்கும் இடையில் ஒரு நல்லுறவு இருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயத்திலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நடக்கக்கூடிய போருக்கும் அவர் பண்ண கல்யாணத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மன்னர்கள் டிராவல் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க இவங்க கூட போர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை தான். ஏன்னா சொந்தக்காரங்களுக்குள்ளே எப்படி போர் பண்ணுறது, அப்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களும் வருவாங்க. அதே மாதிரி தான் ஹமாஸினுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் சைனாவினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால சைனா அப்படிங்கிற ஒரு நாடு இப்போது ஹமாஸ் அதாவது காசா எல்லைப்பகுதிக்கு துணையாக நிற்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா இவர் கல்யாணம் பண்ண விஷயம் சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க்கு தெரியாமலாம் இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறது இங்கே காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்குது. அப்போ சைனா வந்து இங்கே அரபு நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையையும் சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். மேற்குலக நாடுகளை எப்படி அமெரிக்கா ஒருங்கிணைக்குதோ அதே மாதிரி சைனா அரபு நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்யுது. இதில் ஓஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்கு. சைனாவில் ரஷ்ய அதிபர் போய் கலந்துக்க போகிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் 10வது ஆண்டு நிறைவு விழா அப்படின்னு. இந்த மாதிரியான சின்ன விஷயத்துக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நேரடியாக சைனாவினுடைய அதிபரை போய் சந்திப்பார். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குல்ல, அதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், அதற்கான ஆயுதங்கள் வாங்கக்கூடிய திட்டம். சத்தமில்லாமல் ரஷ்யா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு சைனா மூலியமாங்கிறத இந்த இடத்தின் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு சோகமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா காசாவினுடைய அந்த கட்டிட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் வந்து இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி அவங்க அலறக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது காதுகளில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வீடியோலாம் ப்ளே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரியான தகவல் வரும்போது நெஞ்சை உருக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிற செய்தியையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் மாயா ஹமாஸ் வெளியிட்ட வீடியோ ஒன்று என்னென்னா ஒரு பொண்ணு மாயா அப்படிங்கிற பொண்ணு, அவங்க இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க, அவங்கள பிணை கைதியாக ஹமாஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க. பிடித்து வைத்த பிணை கைதிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது வீடியோவாக வெளியாகிருக்கு. அந்த மாயாங்கிற பொண்ணு பேசுகிறாங்க, நான் இன்னும் அச்சத்தோடு இருக்கேன், இன்னும் பயமாக இருக்குது, சீக்கிரம் வந்து என்னை மீட்டு போங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. பிணை கைதிகளையும் மரியாதையோடு நடத்த அந்த பொண்ணுக்கு 21 வயசு தான் ஆகுது. ஆனால் அவங்க அவங்களுடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது வெளியாக இருக்குங்கிறதையும் செய்தியாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கான்யூனிஸ் அப்படிங்கிறது தான் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் வந்து இப்போ அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த அட்டாக்கை வந்து கூடிய விரைவில் வந்து 100க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்துலேருந்து மீட்கப்படுவாங்கங்கிற மாதிரியான செய்தி வெளியாகினாலும் அந்த கட்டடங்கிறது மொட்டை மொட்டமாக இடிந்து விழுந்துருச்சு. அந்த கட்டடத்துக்குள்ளே தான் மக்கள் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மனதை வலிக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ என்னென்னா காசா மீது தாக்குதல் நடத்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அவர் இந்த விஷுவல் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து ஜோ பைடனுக்கு கண்டிப்பாக போயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஒரு வயதான ஒரு நபர், ஜோ பைடனுக்கும் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும்ல, அப்போது இங்கே இருக்கக்கூடிய அவருடைய பேத்து வயசில் பேர வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பெண்கள்லாம் வந்து இறந்து போகும்போது அதை பார்க்கக்கூடிய காட்சியை வந்து ஜோ பைடன் விரும்புவாரா? அப்போ ஒரு மனிதாபிமானம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கண் நோக்கி பார்க்குறதுனால தான் இஸ்ரேலையும் கண்டிக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. தாக்குதல் நடத்தாதீங்க காசா ஏரியாக்குள்ளே, உள்ளே பூந்து தரைவழி தாக்குதல் நடத்தாதீங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் கிலாட் அப்படிங்கிறவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்ய முடியுது. ஜபாலியா, இது வந்து ஒரு அகதிகள் முகாம்ங்க. இந்த அகதிகள் முகாமில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த ஜபாலியா அப்படிங்கிற அந்த அகதிகள் முகாமுக்குள்ளே எப்படி பள்ளிக்கூடங்கள் கல்லறைகள்லாம் தாக்குனாங்களோ, மருத்துவமனைகளை தாக்குனாங்களோ இஸ்ரேல் படையினர், இப்போது ஜபாலியா அப்படிங்கிற அந்த அகதிகள் முகாம் மீதும் தாக்குதல் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட
காசா மக்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் 500 மேற்பட்டோர் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல தாக்குதல் நடத்தும்போது அதில் பலியாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. லெபனான்லேருந்து ஈரான் ஆதரவோட ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வீடியோவாக பார்த்துக்கிட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கார ஒருத்தன் சாகும்போது அதை எப்படிங்க வந்து இன்னொருத்தவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால தான் ஈரான் மறைமுக ஆதரவு, லெபனானில் இருந்து டைரக்ட் தாக்குதல் ஹிஸ்புல்லா, சிரியாவுக்கு சீனா உதவி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டியது. சிரியாவுக்கு சீனா தாங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு பொருள் உதவி, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஜோர்டான் மன்னரும் இதை டோட்டலாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. 18ஆம் தேதி முக்கியமான 3 மீட்டிங் நடக்குது. ஒன்று ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து சைனாவினுடைய அதிபரை சந்திக்கிறாரு, இன்னொன்று வந்து ஓஐசியினுடைய மீட்டிங் ஒன்று பிரம்மாண்டமாக நடைபெற இருக்குது. இதில் 57 உறுப்பு நாடுகள் வந்து ஒன்றாக சேர்ந்து அடுத்த அரபுலகம் நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜோ பைடனும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகவும் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான 3 முக்கியமான மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்க இருக்குங்கிற செய்தி வெளியாகிருக்கு. அரபு நாடுகளில் சுற்றுப்பயணம்லாம் முடிச்சுட்டு ஆண்டனி ஃப்ளங்கினும் டைரெக்டாக இஸ்ரேல் வந்துட்டார். ஏன் அப்படின்னா அவர் தான் ஒட்டுமொத்த அப்டேட்டும் அவருக்கு தான் தெரியும். ஸோ அவருக்கு உண்டான அப்டேட் எல்லாத்தையும் ஜோ பைடன் வாங்கிட்டு அதற்கு பிறகு தான் நெதன்யாகுட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. பெல்ஜியத்தில் ஸ்வீடனை சேர்ந்த ஒரு நபர், 2 வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இந்த செய்தியும் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஈரான் அமீர் அப்படிங்கிற ஒரு நபர், இஸ்ரேல் ரெடினா நாங்களும் போருக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து யாருன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். எவ்வளவு நாள் தாங்க பொறுமையாக இருக்கிறது. அதனால் வந்து 4 இப்போக்குள்ளே வந்து போருக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அதில் ஈரானும் ஒரு முக்கியமான நாடு. ஈரான் தான் வந்து இவங்களுக்கான ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் வந்து ஹோம்மேட் ராக்கெட்ஸு, ஹோம்மேடு வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஹமாஸ் போராளிகளை அவங்களே தங்களுக்கு தாங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று பிளான் பண்ண விஷயம் கிடையாது. 18 இதற்கான வேலைகள் வந்து சத்தமே இல்லாமல் சுரங்க பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி. அந்த அலெக்சா அப்படிங்கிற அந்த மசூதியை கைப்பற்றக்கூடிய வேலையை தான் வந்து செய்கிறதுக்கான முயற்சி தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த ஜெருசலேத்தையும் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஹமாஸினுடைய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா தன்னுடைய தாய் நிலம், தன்னுடைய சொந்த நாடு, அதை வந்து மீட்டு கொடுங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்த சில போர், அப்போ வந்து சோவியத் யூனியன் அப்படிங்கிற புதிய நாடை உருவாக்குவதற்கான முயற்சி அப்படிங்கிறது தான். ஏற்கனவே பழசாக இருந்தது, மறுபடியும் உருவாக்குறேன் அப்படின்னு. என்கிட்டருந்து பிரிஞ்சு போன நீ நோட், எனக்கு எதிராக செயல்படக்கூடிய நோட்டோ படையில் எப்படி சேருவேங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புடினுடைய கோபம். அதுதான் ஜெலன்ஸ்கி மேலே பாயுது, உக்ரைன் மேலே பாயுது, உக்ரைன் மக்கள் மேலே பாயுது. ஸோ தன்னுடைய பிள்ளை வந்து தவறான பாதையில் போகும்போது அதை தட்டி கேட்க வேண்டியது தாயினுடைய உரிமை. அதைத்தான் ரஷ்யா செஞ்சிச்சு. அதற்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தன்னிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு நாடு, என்னுடைய நிலம் இன்னொருத்தனுக்கு பறிபோகுது. இது வந்து வெறுமன மத ரிலேட்டடான விஷயங்களாக இவங்க எல்லாரும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இதை வந்து கிறிஸ்டின்ஸ் உள்ளேயே வரமாட்டாங்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்படிங்கிறது ஒரு இனம்ங்க, அது வந்து மதம் கிடையாது. அது வந்து யூதர்கள் அப்படிங்கிறது ஒரு இனத்துக்குள்ளே வருது. அந்த ஒட்டுமொத்த இனமும் ஒரு குரூஷியலான ஒரு மனோபாவம் எடுக்கக்கூடியது. தான் தான் உலகத்தில் பெருசு, தான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம். அந்த இனம் தன்னுடைய குறுகிய மனப்பான்மையினாலையும் குறுகிய சிந்தனையினாலையும் இத்தனோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அவங்க உலக நாடுகள் எல்லாத்தையுமே அடிமையாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. இப்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய முசாட் அமைப்பு, 7000 மேற்பட்ட உளவு அமைப்புகள் இருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறத கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்கங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. பட் உள்ளதை உள்ளபடி சொல்லணுங்கிறதுனால நான் சொல்கிறேன், யூதர்கள் அப்படிங்கிறது ஒரு இனம் தான். அப்போ அந்த இனம் ஒட்டுமொத்தமாக இனத்துக்கு ஒரு மதம் இருக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீமுக்கு இடையிலான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திரிச்சு பேசுகிறாங்க, அதுதான் தப்பு. ஸோ இங்கே வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய தாய் நிலத்தை மீட்கிறதுக்காக போராடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இனம், அதாவது யூத இனங்கிறது தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க போர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டையும் தான் வந்து பொருத்தி பார்க்கணும். இது வந்து மத ரிலேட்டடான பிரச்சனையாவோ மத ரிலேட்டடான விஷயங்களாவோ மற்ற நாடுகள் பார்த்தாங்க அப்படின்னா இது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஒரு இனம் இன்னொரு நாட்டை வந்து ஆக்கிரமிப்பிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்யுது. ஸோ இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கக்கூடியதான் பாலஸ்தீனம் மற்றும் காசா ஹமாஸ் போராளிகளுடைய வேலையாக தான் இதில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ஆஸ்பத்திரியை தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, இது சரியா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா
தான் இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து தான் நம்ம வாழவே செய்கிறோம். அவங்களுக்கே திருப்பி தண்ணி கொடுக்க மாட்டேன், கரண்ட் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கே திருப்பி வந்து உணவுப் பொருட்கள் இன்னொருத்தவங்க ஈகிப்திலிருந்தா கூட அதை கொடுக்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மனிதநேயம் அற்ற செயல். அப்படி பார்க்கும்போது இனி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவங்க வந்து மனிதர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை உதிர்த்தா கூட அது தவறா சரியா அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, 41 நாடுகளை சேர்ந்த 158 பேர் இதில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. இஸ்ரேலை இதை செஞ்சுட்டு கூட வெளியிடலாம், இல்லை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த போரில் இவ்வளோ பேர் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லலை. இவ்வளோ பேர் வந்து செத்ததுக்கு காரணமே ஹமாஸ் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் வந்து நெருடலாக இருக்கிறது. உலக நாடுகளை தூண்டி விடுது இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் இதில் புரிஞ்சிக்க முடியுது. 103 பேர் வந்து பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய 199 பேரை மீட்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்யுது. அது வந்து சரியான விஷயம்தான். ஆனால் உலக நாடுகளை தூண்டிவிட்டு 103 பேர் காணாமல் போயிருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலங்கிற ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கு. அதுவும் ஓகே தான். பட் ஹமாஸ் தான் இந்த 158 பேரையும் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, இங்கே போரில் இஸ்ரேலும் தான் தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய ஒரு ராக்கெட் கூடவா ராய்ட்டர்ஸ் செய்தியாளர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அல் ஜீராவினுடைய கேமராமேன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி 15 மேற்பட்ட செய்தியாளர்களை கொலை செஞ்சது இஸ்ரேல் தானே? அப்போ அதை மட்டும் இஸ்ரேல் வந்து பகிரங்கமாக வெளியில் சொல்லுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. 6500 பேரை கைது செய்து வைத்திருக்கு இஸ்ரேல். எங்கே? காசா பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட நபர்கள் எல்லாரையுமே கைது பண்ணியிருக்கு. இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுமா இஸ்ரேல் அப்படிங்கிற கோரிக்கையும் ஹமாஸ் முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இஸ்ரேல் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும் அமைதியாக இருந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜோ பைடன் நேரடியாக நெதன்யாகு கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக பேசுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சைனாவுக்கு புறப்படக்கூடிய ரஷ்ய அதிபர்னு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவில் பாலஸ்தீன நிறுவனத்தை பாலஸ்தீன சிறுவன் ஒருவரை வந்து 16 முறை வந்து குத்தி கொலை செய்த ஒரு நபர், அவர் வந்து எப்படிப்பட்ட நபராக இருப்பார் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது தனி மனித தாக்குதலாகவும் போயிட்டு இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. இது மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வெவ்வேறு அரப் கண்ட்ரீஸ்லையும் நடக்குது, அதே நேரத்தில் மேற்குலக நாடுகள்லையும் நடக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இது மாதிரி தனிநபர்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஒரு போர் நடக்குது அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரிகிறதுங்கிறது, அதை பார்த்து ஒரு நபர்கள் வந்து தவறாக அவங்களுடைய மனதுக்கு போகிற போக்கில் வந்து ஒரு விஷயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன்கிட்ட கோபத்தை காட்டுறது அப்படிங்கிறது சரியா இல்லை. நம்ம சண்டை போட வேண்டியது யார் கூட அப்படிங்கிறது தெரியாததோட விளைவு தான் இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான தனிநபர் மீதான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஏன் நம்மளுடைய சேனல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்புடையமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படிங்க தகவல் தெரியும்? அல் ஜீராவினுடைய அந்த செய்தி நிறுவனத்தை இஸ்ரேலில் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ அது தப்பா சரியா? அப்போ செய்தி நிறுவனங்களை முடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சார்பாக செய்திகள் போடலை அப்படின்னா அதை முடக்கிறதுங்கிறது தவறில்லை. அப்போ உண்மையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அதை முடக்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இன்டர்நெட் சேவையை ஏன் கட் பண்ணுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறது. இதே தான் நாங்கள் இலங்கையிலேயே நடந்துச்சு 2009. அப்போது இந்த நெட்டு அப்படி கட் பண்ணுறது, அப்படி இன்டர்நெட்டை கட் பண்ணுறது, மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது, பிணைக்கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கிறது, ஒரு ஃபுட்டு முதற்கொண்டு உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக போகிறத வந்து அங்கீகரிக்காமல் இருக்கிறது, எகிப்து வந்து அங்கீகரிக்காமல் இருக்குது. காரணம் என்ன? ஏற்கனவே 90 லட்சம் அகதிகள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கருணை அடிப்படையில் சில வேலைகள் வந்து செய்யணும். அதே நேரத்தில் உண்மையையும் உலகத்துக்கு சொல்லணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஹமாஸினுடைய ஜீரா கவுன்சிலினுடைய தலைவர் ஒசாமா மசினி அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. ஆனால் ஹமாஸ் போராளிகள் வந்து இன்னமும் இதை உறுதிப்படுத்தலை அப்படிங்கிற செய்தியோட நிறுத்திக்கலாம். இன்னொரு ஒரே ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, கொலம்பியா பாலஸ்தீனத்தினுடைய காசா மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கு. தூதரக அதிகாரிகளை, இஸ்ரேல் தூதரக அதிகாரிகளை எங்கள் நாட்டை விட்டு வெளில போங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, மனிதாபிமானமற்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க, உங்களுடைய போர் முறையும் தப்பாக இருக்குது, நீங்களும் தப்பாக இருக்கீங்கன்னு இஸ்ரேல் மேலே பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்திருக்கு கொலம்பியா. இதையும் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இப்போ ஒரு நாடு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வேலையை செய்கிறாங்க. ரெண்டாவது, உண்மைக்கு ஆதரவாக அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை.
இருக்கு. ஏன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் என்றைக்குமே ஆக்கிரமிப்பாளர்கள் தாங்க, அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு இடத்த விட்டு அகர மாட்டாங்க. ஸோ இஸ்ரேல் மாதிரியான ஆக்கிரமிப்பாளர்கள் பாலஸ்தீன பகுதிகளையும் சேர்த்து கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நாலு நாடுகளை வம்பு கழுத்திருக்கு. இந்த நாலு நாடுகளும் திருப்பி பதில் சொல்ல முடியாமல் கம்முன் இருக்கு. ஏன் அப்படின்னா உலகத்தினுடைய மற்ற நாடுகளும் புரிஞ்சுக்காமல் போருக்கு வந்துட்டாங்கன்னா இது உலக போராக மாறிடுங்கிற நல்லெண்ணத்தில் தான் ஈரான், லெபனான், சிரியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் கம்முன்னு இருக்குது. ஸோ இதையும் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உலக நாடுகளுடைய அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை சீக்கிரமாக தொடங்கி போரும் முற்று பெறணும், உலகம் அமைதியோடு வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.